இல்லறத்தான் நல்லபடியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன் முன் செய்த வினை என்ன செய்யும் மூளை இருக்கும் இரத்த கொதிப்பு இருக்குங்கனா சக்கரை இருக்குமா எதுதோ சொல்றான் அடே இது பெரியவங்க இருக்காங்கல்ல இப்ப அகத்தியஸ் இருக்கறா என்ன எனக்கு சக்கரை இருக்கியா மூள நோய் இருக்கு அப்படினா அது இல்லறத்தானுக்கு உள்ள மூலதனன்றுவார் மூளை இருக்குனா இல்லறத்தானுக்கு உரிய மூலதனன்னா யாருக்கு குடும்பத்தில் உள்ளவனுக்கு அவர்தான் அதான் அவன் தன்மைகள் சக்கரை இருக்கும் மூளை இருக்கும் ஆஸ்மா இருக்கும் இன்னும் இரத்த கொதிப்பு இருக்கும் எல்லா நோய்க்கும் மூலதனம் எதுனா இல்லறத்தான் சரி இல்லறத்தான் எல்லபடி வாழ வேண்டும் என்ன செய்யறது நான் இல்லறத்தை இருக்கிறேன் ஐயா எனக்கு காமம் இருக்கு எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு ஏன் மன செம்மப்பட மாட்டேங்குது என்ன செய்யறதுனா அது உன் தலையெழுத்தது நீ அப்படிதான் இருக்கணும் சரி இப்படி உபாயம் இப்ப நீங்களாம் பெரியவங்களா அப்படிதான் இருக்குன்னு சொன்னா நான் அங்கே சேர்த்துட்டான் ஒன்று என் திருப்படி இப்படி என்னுடைய என்னது ஆசான் உன் என் திருவடி திருமதேவன் என் திருவடியை பற்றி அல்லது திரும்ப நந்தீசன் திருவடியை பற்றி எனது சீடர் இருக்கிறார்கள் ஞானிகள் அவன் திருவடி பற்று நீ வாழ்வது 80-85 வயசு வரலாம் அது எனக்கு தெரியும் உனக்கு நீடி ஆயில் இருந்தாலும் நீ என்ன செய்ய போறேன் 100-150 வயசுன்னு வாழலாம் அப்புறம் என்ன செய்ய கஞ்சி குடிச்சா கடவாயில் வந்துகிட்டு இருக்கான் ரோட்டு போறவனும் வரவனு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆக இது வேணாம் 80 வயசா நல்ல திடமா இருக்க வேண்டும்லவா 80 வயது வரலும் திடமா இருப்பதற்காவது பூஜை செய்யணும் நீ மரணமில்லா பெருவாழ் கேட்டதுக்கு பிறகு பாத்துக்கலாம் மரணமில்லா பெருவாழுங்கிறது அப்புறம் 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லவா சக்கர வியாதியோ மூலமோ காலமோ கைகால் இழுத்து கூடாது இருக்குல்லவா இதுக்கு என்ன உபாயம்னா ஞானிகளை வணங்கினால் உனக்கு புண்ணியத்தை பற்றி சிந்தனைக்க வரும்னா புண்ணியவன் ஆகிய திருமலை தேவனையும் புண்ணியவன் ஆகிய அகத்தீசனையும் திருவடியை பற்றாவிட்டால் உனக்கு புண்ணிய செய்ய எண்ணமே வராதுண்ணா லோபித்தனம் வந்துடும் லோபித்தனம் வந்தால் அன்றைக்கு சனியம் பிடிச்சதுன்னு அவனுக்கு செல்வம் கடவுள் கொடுத்தான் இல்லவா பூஜை செய்தே செல்வம் கொடுத்தான் ஏன்னா எனக்கு லோபித்தனத்தை சேர்த்து கொடுத்தேன் மூடதனத்தினா உடனே என்ன உடனே நரகத்தை தள்ளுவது மூடத்தான் தானே இல்லை மூடத்தனம் லோபித்தனம்னா மூடத்தனம் தான் லோபித்தனம் சரி மூடத்தனத்தை நீங்கள் லோபித்தனம் தீர வேணும் சாந்தியமே வடிய தயசிந்தையே உள்ள ஞானிகளை வணங்காமல் ஒரு உனக்கு லோபித்தனம் தீராது தயசிந்துள்ள ஞானிகளை வணங்காமல் செல்வம் பெருகாது தயசிந்தே உள்ள ஞானிகளை வணங்காமல் பெருந்தன்மை வராது தயசிந்தே உள்ள ஞானிகளை வணங்காமல் சந்தேகம் நீங்காது தயசிந்து உள்ள ஞானிகளை வணங்காமல் நெஞ்சிலே உரம் வராதுண்ணா ஆக ஞானிகளை வணங்கினால் என்று ஒருவனுக்கு நெஞ்சிலே உரம் வீர உணர்ச்சி எதுக்கும் மஞ்சவா நெஞ்சம்னா தைரியம் சந்தேகம் பற்று வாழலாம் வறுமையேற்று வாழலாம் செல்வம் பெருகும் தயசிந்தியோடும் ஜென்மத்தை கடைத்தேற்று விடுவான் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு வேறு என்ன உபாயம்னா உன் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று எண்ணுகின்ற சிறப்படிவுதான் அதான் உண்மை என்ன அதான் இந்த காலத்து கொங்கண மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்கள் ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் 80 வயது வாழ வேண்டும் 90 வயது வாழ வேண்டும் 90 வயது வரை வாழ வேண்டுமென்றால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் நோயாய்ப்பட்டு 10 வருஷம் வாழ்ந்ததுக்காவது நோய் சூழ்ந்து 10 வருஷம் 80 வயசு 90 வயசு வாழ்ந்து என்னத்துக்காவது கடைசி வரை நிதானம் இருக்க வேண்டும் கேட்கும் திறமை இருக்க வேண்டும் பார்க்கும் திற வேண்டும் நன்றாக மின்று சாப்பிட பற்கள் திறமை இருக்க வேண்டும் ஆடி ஊடி நடப்பதற்கு உடல் திறமை இருக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க சிறப்பறி இருக்க வேண்டும் துன்பம் வந்தால் அஞ்சாத திறமை இருக்க வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க